இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்மை சந்திக்க கிருபை செய்த தேவனுக்கு நன்றியோடு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவளை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இதன்படி செயல்பட உங்களை அர்ப்பணிக்கும் போது அதிசயமான நன்மைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஒளித்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய புஸ்தகங்கள் வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். நியாயாதிபதிகள் 14:8. சிம்சோன் சில நாளைக்கு பின்பு அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. சிம்சோன் சில நாளுக்கு பின்பு திம்னாத்தில் இருக்கிற தான் நேசிக்கிற அந்த ஸ்திரீயை பார்ப்பதற்காக அவன் திரும்ப வருகிறான். ஏற்கனவே இதே பகுதியில் முன்பு அவன் வந்தபொழுது அவனும் அவன் தாய் தகப்பன் வந்தபோது ஒரு பாலசிங்கம் என்று இதே வந்தது, அதை கொன்று போட்டு விட்டான். இப்பொழுது அதே இடத்துல திரும்ப வரும்பொழுது அந்த ஞாபகம் அவனுக்கு வருகிறது. சிங்கத்தை கொண்டோமே, அது என்னவாச்சுது என்று சொல்லி பார்ப்பதற்காக வழி விலகி போகிறான். அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டுக்குள்ளே தேனும் தேன் கூடும் இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு அவனும் சாப்பிட்டான், பெற்றோருக்கு கொடுத்தான், அவர்களும் சாப்பிட்டார்கள் என்பது சரித்திர சம்பவம். இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் ஒரு 4 அனுபவங்களை நாம் பார்க்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் சிம்சோன் எப்படி தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனோ, ரட்சிப்பை கொடுக்கும்படி 20 வருடங்கள் நியாயம் விசாரித்தான் என்று பார்க்கிறோம். அப்படினாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளுக்கு காரணங்கள் என்ன? இன்னைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், வாழ்க்கையில் சோதனைகளில் சிக்கிக் கொள்வதற்கு காரணங்கள் என்ன என்பதை தான் நாம் அதில் சிந்திக்க போகிறோம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யார் ஒருவன் தீமையை யோசிக்கிறானோ அவன் தவறு செய்கிற மனிதனாக இருக்கிறான் என்பதை நாம் அதில் பார்க்கிறோம். இதில் முதல் 4 ஒரு அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க முடியும். முதலாவது, சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான் என்று பார்க்கிறோம். சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு அப்படி என்றால், அந்த இடத்துக்கு வந்தவுடனே அவனுக்கு பழைய ஞாபகம் வருகிறது. இதே இடத்துல வரும்பொழுது ஒரு சிங்கத்தை சந்தித்தோம், அடித்தோம், கொன்றோம், அது என்ன ஆச்சுது அதை பார்க்கலாம். நன்றாக கவனிங்கள். ஏசாயா 43:18 சொல்கிறது, முந்தின வேளையை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். முன்பு நடந்ததை சிந்திக்கிற அந்த சிந்தனை வந்தவுடனே வழி விலகுகிறான். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, முந்தினவைகள் என்ன? ஒரு சிங்கத்தை கொண்ட காரியம், அது வேண்டாம் என்று வெறுத்து தள்ளின ஒரு காரியம். ஆவிக்கிற ஒரு விசுவாச ஓட்டம் ஓடுகிறது என்னுடைய பிள்ளைகளாக நீங்களும், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு மீறுதல் செய்த அந்த காரியத்தை நினைவு கூட்டக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது நீங்கள் அதை சிந்திக்க இடம் கொடுப்பீர்களானால், என்ன பாவம், எவ்விதமாய் செய்தது, யார் யாரிலே உண்டு என்பதை குறித்த ஒரு ஓட்டம் மனத்திரையில் ஓட ஆரம்பிக்கும். அந்த மனத்திரையில் ஓட ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் பழைய பாவ சிந்தனைக்கு நேராக, வழி விலகுதலுக்கு நேராக உங்களை கொண்டு போவதை நீங்கள் அறிய முடியும். அதுதான் இல்லை சொல்லப்படும், முந்தினவுகளை நினைக்க வேண்டாம். அந்த முந்தினவுகளை நினைத்தபடியினால் வழி விலகுதல் வருகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிற நீங்கள், பழையவைகள் ஒழிந்தன என்று சொல்லுகிற நீங்கள் ஏன் அந்த பழையவைகளை நினைக்கிறீங்க? ஏன் அந்த பழையவளுக்கு மீண்டும் இடம் கொடுக்குறீங்க?
கொன்று போட்ட புறக்கணித்து போட்ட தள்ளி போட்ட சிங்கத்தை நினைச்சதுனால வழி விலகுதல் வருது. உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க, எந்த இடத்துல விட்டு விட்ட காரியத்தை, விலக்கி விட்ட காரியத்தை, அகற்றி போட்ட காரியத்தை நினைக்கிறீர்களோ யோசிக்கிறீர்களோ அங்கே தவறு நடக்கிறது. அதுதான் சிம்சனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறுக்கு அனுபவம். எண்ணாமம் 14:3 ஜனங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம். ஏன் இப்படி சொல்கிறாங்க? எகிப்துக்கு திரும்பி போகிறது கானான் பாலுந்தேன்னு ஓடுகிற தேசமாயிட்டதே. இந்த வார்த்தை அவங்க சொல்லுறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மனதில் தோன்றுகிற நினைவு என்ன? எண்ணாமம் 11:5 நாம் எகிப்திலே கரையமில்லாமல் சாப்பிட்ட வெங்காயம், வெள்ளரிக்காய், வெள்ளைப்பூண்டு, கீரை, கொம்பிட்டிக்காய் இதெல்லாம் நினைக்கிறோம் மச்சம். இந்த நினைவு வந்த உடனே வழிவிலகுதல் வருது. இங்கே இருக்கிறத விட எகிப்து போயிடலாம், அங்கே கரையமில்லாமல் சாப்பிட்டோம். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அருமையானவர்களே, எதை நீங்கள் வெறுத்தீர்களோ, எதை நீங்கள் விலக்கி விட்டீர்களோ, திரும்பவும் அதை நினையாதபடி, திரும்பவும் அதை உங்கள் சிந்தனைகளை வராதபடி நீங்கள் இருப்பில்லானால் நீங்கள் வெற்றி ஓட்டம் ஓடுவீர்கள். லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆன காரணம், தன்னுடைய காரியத்தை பார்க்கும்படி பின்னே திரும்பினதுனாலே உப்புத்தூண் ஆகிவிட்டாள். எத்தனை சந்தர்ப்பங்களுடைய வாழ்க்கையிலையும் பிரயோஜனமற்ற உபயோகமற்ற உப்புத்தூண போல மாறியிருக்கிறது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், விட்டுவிட்டதை விலக்கிவிட்டதை இனி நான் சிந்திக்க மாட்டேன். இரண்டாவது அனுபவத்தில் பார்க்குறோம், அந்த உடலை பார்ப்பதற்காக அவன் வழி விலகி போனான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவன் போக வேண்டிய பாதை வேற, இப்போ போகிற பாதை வேற. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஊழிய செய்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். நீங்கள் செய்கிற காரியம், போகிற பாதை தேவன் உங்களுக்கு நியமித்த பாதையா, அல்லது நியமித்தது போல தெரிகிறது என்று சொல்லி விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எண்ணாமம் 14:4 ஜனங்கள் சொல்கிறாங்க, நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் பாருங்கள். ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு, ஏற்கனவே மோசே தலைவர் இருக்கிறார், அப்போ இன்னொரு தலைவர் ஏற்படுத்தணும் என்று சொல்வார்களானால் மோசையின் தலைமையை பிடிக்கவில்லை. அதனால் இப்படி சொல்கிறாங்க. அன்றைக்கு ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், 1 Samuel 8:16, ஜனங்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னைத்தான் தள்ளினார்கள். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வழி விலகிற ஒரு ஓட்டம், நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் போதாது. நியமிக்கப்பட்ட பாதையில் ஓடுறீங்களா, வழி விலகி ஓடிக்கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுடைய ஓட்டத்தை குறித்த ஒரு தெளிவான அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் கடல் மேலே நடந்து வருவதை பார்த்த பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும் என்று சொன்னான். வா என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தையினுடைய புறப்பட்டவன் சற்று தூரம் போகிறதுக்குள்ளாக வசனம் சொல்கிறது, மத்தேயு 14:30, காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து இயேசுவை பார்த்த கண்கள், காற்றை பார்த்தபோது, சூழ்நிலை பார்த்தபோது பயம் வந்து அமிழ்ந்து போகிறான். இயேசுவை பார்த்து வரும்பொழுது பயம் இல்லை, கலக்கம் இல்லை, சந்தேகம் இல்லை. அதை இயேசுவை பார்க்கிற பார்வை மாறி காற்றையும் சூழ்நிலையும் கடல் அலைகளையும் பார்க்கிற பொழுது பயந்து அமிழ்ந்து போகிற ஒரு நிலை அவனுக்குள்ளே வருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆரம்பம் நன்றாயிருந்தது, ஆனால் இப்பொழுது ஓட்டம் எவ்விதமாக இருக்கிறது? எதை பார்த்து நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். இயேசுவை விட்டு பாறை மாறும்போது வழி விலகுதல் ஏற்படுகிறது. அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். 1 Samuel 11:3, அந்நிய ஸ்திரிகள் சாலமோனை வழுவி போக பண்ணினார்கள். ராஜாவாக இருக்கிறவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் என்று சொல்லி ஆகமத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை அப்படி இருந்தபோதிலும் சாலமோன் ராஜா அநேக ஸ்திரீகளை படைத்தபடினால் அவர்கள் அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். 3வது அனுபவமாக, தேனும் தேன் கூடும் அதில் இருந்தது. வழி விலகி அந்த சிங்கத்தின் உடலை வந்து பார்க்கிறான். நாம் கொண்டு போட்டோமே, அந்த சிங்கத்தின் உடல் எவ்விதமாக இருக்கிறது, அதன் நிலை என்ன என்று சொல்லி பார்க்கும்படி அங்கே போகிறான். அங்கே பார்க்கிறான் சிங்கத்துடைய எலும்பு கூடை அவன் கவனிக்கிறான். அந்த எலும்பு கூடலே தேன் கூடும்
தேனும் இருக்கிறது. ஒருவேளை தேன் என்பது எவ்வளாரும் விரும்பக்கூடிய ஒரு பொருள் என்பதை, ஒரு உணவு என்பதை, ஒரு சத்தான பொருள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாரும் தேன் வேண்டாம் என்று சொல்ல மாட்டாங்க. ஆக தேன் வேண்டும் என்று சொல்லி அவன் போனான். அது நல்ல காரியம். ஆனால் அதே சமயத்தில் அந்த தேன் எங்கே இருக்கிறது என்பதை அவன் சிந்தித்திருக்க வேண்டும். அதிலே அவன் தவறு செய்கிறதை பார்க்கிறோம். சிம்சோன் நசரைய பொருத்தனை உள்ளவன். பிறப்பதற்கு முன்பாகவே நீ பிறப்போகிற, உனக்கு பிறப்போகிற மகன் நசரேனாக இருப்பான் என்று சொல்லி அவன் தலையிலே சவரம் கட்டி படக்கூடாது என்பது தேவனுடைய வார்த்தை. அந்த நசரேய மனுஷனை குறித்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது எண்ணாகமம் 6:6 வாசிக்கிறோம். நசரேயன் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. தேன்கூடும் தேனும் அதில் இருக்கிறது. அந்த தேன்கூடும் தேனும் அதில் இருப்பது நல்லது. ஆனால் அந்த தேன் எங்கே இருக்கிறது என்பதை அவன் அறிய வேண்டியது மிக முக்கியம். இன்றைக்கு தேன் என்பது நம்முடைய ப்ராக்டிக்கலான வாழ்க்கையிலே நம்மை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று. உன்னத பாட்டு 4:1 என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் தேன் நம்மை கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒன்று. ஆனால் அதே சமயத்தில் அது ருசி உள்ளதாக இருந்தாலும் அதை குறித்து ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டியது அவசியம். தேனை பார்த்த உடனே தன் நிலையை இங்கே சிம்சன் மறந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 Samuel 14 நாம் வாசிக்கும் போது சவுல் ராஜாவோடு போன ஜனங்கள் யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறார்கள் என்றாலும் சவுல் சொல்கிறான், சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும். சாயங்காலம் மட்டும் பொறுக்காமல் எவன் போஜனம் செய்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். அதனால 26 ஜனங்கள் காட்டிலே வந்தபோது இதோ தேன் ஒழுகி கொண்டிருந்தது. ஆனாலும் ஒருவனும் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயிலே வைக்கவில்லை. காரணம், ஜனங்கள் ராஜாவின் ஆணையத்தின் நிமித்தம் பயப்பட்டார்கள். ராஜா சொன்ன அந்த ஆணையின் நிமித்தம் ஜனங்கள் பயப்பட்டார்கள். ஆகையினாலே தவறு செய்யவில்லை. தனக்கும் தேவனுக்கும் இருக்கிற நசரேய விரதத்தின் தன்மையை அவன் மறந்து போனவனாக செயல்படுகிறதை நாம் அதிலே பார்க்கிறோம். கவர்ந்து கொள்கிற ஒரு தன்மை அந்த தேனுக்கு இருக்கிறது. நீதிபொழியில் 7:21-23 நீங்கள் வாசித்து பாருங்கள். தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை இணங்க பண்ணினாள். சொற்களால் அவனை இணங்க பண்ணினாள் என்று பார்க்கிறோம். 22:5 மாறுபாடுகளுடைய வழியிலே கண்ணிகளும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் இந்த வார்த்தையிலெல்லாம் நாம் பார்க்கும்போது உலகத்தில் உள்ள சில கவர்ச்சியான காரியங்கள், நாம் போக வேண்டிய செய்ய வேண்டிய காரியத்தை செய்யவிடாதபடி செய்யக்கூடாத காரியத்தை செய்ய வைத்து விடுகிறதை பார்க்கிறோம். அதனால தான் பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும்போது 2 Corinthians 11:3 உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் சொல்கிறார். ஜாக்கிரதை ஓடுங்கள். கடைசியாக அவன் நசரேய விரதம் உள்ளவன், நசரேய பிரதிஷ்டை உள்ளவன். எண்ணாகமம் 6:6 நசரேயன் யாதொரு பிரேத தண்டையில் போகக்கூடாது. ஆனால் இவன் பிரேதத்தை அண்டையில் போன மட்டுமல்ல, பிரேதத்தை தொடுகிறான், அதில் இருக்கிற தேனை எடுத்து சாப்பிடுகிறான். அப்படியானால் அவனுடைய நசரேய விரதம் அல்ல உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம், முறிந்து போகிறதை பார்க்கிறோம். Romans 14:22 நல்லது என்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான். நீங்கள் எது நல்லது என்று தீர்மானித்தீர்களோ அதில் நிலைத்து நிற்க பாருங்கள். தேன் போன்ற கவரக்கூடிய சில காரியங்கள் வாழ்க்கையில் பிரதிஷ்டை உடைக்கும்படியாக செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதை ஓடும்படி அழைக்கப்படுகிறீர்கள். அதுதான் வாசிக்கிறோம். நியாயாதிபதி 11:35 எப்தா சொல்கிறான், என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். சிம்சன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குழப்பமும் வேதனையும் வழி விலகுதலும் பிரதிஷ்டையில் உடைபடுதலும் ஏற்பட காரணம் என்ன? செத்துப்போன உடலை பார்க்கணும் என்கிற ஒரு சிந்தை வந்ததுனால. இது ஒரு விசுவாசி உங்களுடைய வாழ்க்கையில் பழைய பாவத்தையும் விலக்கிவிட்ட காரியங்களையும் வேண்டாம் என்று வெறுத்த காரியங்களை நீங்கள் நினைப்பீர்களானால் மீண்டும் அதே பாவ சிந்தனை வேதனையின் அனுபவம் உள்ளே வருகிறது. அது நன்மையை கெடுக்கிறதா இருக்கிறது. அதுதான் நீங்கள் பார்க்கிறோம்.
இல்லை ஜாக்கிரதையாக ஓடுவீர்களானால் நீங்கள் ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வீர்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விஷயம் தங்களை சிந்தித்து பார்த்து முந்தினவிலை நினைக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறேன். அதை யோசித்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிரிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikrar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.